ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஏகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆர்க் சர்வே தான் பார்க்க போகிறோம். ஓ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புது மேப்பு, புது லொக்கேஷனு. மேப் பார்த்தீங்கன்னா சர்வரை மாற்றியாச்சு காய்ஸ், மேப்பை மாற்றியாச்சு, சர்வரை மாற்றலை. ஓகே, இன்றைக்கி சர்வர் கேம்பில் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சம்பவம்லாம் நடந்துருக்கு காய்ஸ். ஆனால் என்ன ஆச்சுன்னா என் ரெக்கார்டு தான் கொஞ்சம் பழி வாங்கிடுச்சு. என்னென்னா ஒரு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணால் அதில் 5 நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் 5 நிமிஷம் சசி ப்ரோவோடலாம் ரொம்ப நேரம் விளாண்டுருப்பேன். அந்த வீடியோலாம் பாதி கட் ஆகிடுச்சு. நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் காய்ஸ் ஒட்டி விட்ருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் காய்ஸ் இருக்கும், அதனால் கொஞ்சம் மன்னிச்சிங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து சரி பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேப்பில் பங்கு பிரிச்சிருப்பாங்க. இதில் யாராக இருக்கோம்னா மோஜே கேம் ப்ரோ, சசி ப்ரோ, நான், அப்புறம் பார்த்தீங்கன்னா டண்டனுக்காக அவர் இருக்கார், அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இப்போ சாய் கேமிங் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ வந்திருக்காரு. மொத்தம் 5 பேர் இருக்கோம் காய்ஸ். 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா இடம் பிரித்தாங்க, பங்குலாம் பிரிச்சாச்சு காய்ஸ். யார் யாருன்னா இது எப்படின்னா பிபி மாரி தான் ஒர்க் ஆகும். அது ஸ்டார்டிங்கில் பிபிபி இருக்காது, போபா பிரி பிபிபியாக இருக்கும். அசோக் ப்ரோ சுத்துங்க. ஆ சுத்துங்க எப்பா, நல்லதேவா. என்னது 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 மட்டும் போயிடக்கூடாது. ரெட் வுட் பரவாயில்ல, போதும் போதும். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாத்துக்கும் பங்கு பிரிச்சாச்சு. ஓகே, இப்போ கேம்லேயே உள்ளே வந்துட்டு மேப் உள்ள பார்த்தீங்கன்னா சசிபுரம் வந்திருந்தார், அவர் பேசுறது தான் போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், இதுமாரி கேமில் ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்க. நான் நடந்தே வந்துடும் நினைக்கிறேன் ப்ரோ உங்கள் பேசுக்கு. எவனும் சாவலான்னு பார்க்குறேன், எவனும் அடிக்க மாட்டான் அந்த இடத்துல, கல்லே அவன மாட்டானோ. நீங்கள் அந்த லைட் ஹவுஸ் தானே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? அதனால கரையில் இருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, கரையில் இருக்கேன். லைட் ஹவுஸ் கிட்டலாம் இல்லை, கரையில் இருக்கேன். எங்கள் குரங்கு பையன் இருக்கான், அவன்கிட்ட அவன் பேத்துட்டு வரேன். ஒரே அடிதான் மண்டலே ஆகுது. எனக்கா உங்களுக்கு அந்த இல்லையே, என் வாய்ஸ் நல்லா கேக்குதா? சூப்பரா கேக்குறேன். அவன் அடிச்சா ஆயில் கிடைக்கும் நிறைய ஆயில். ஸ்பாயில் மீட் இன்னொன்னு எதை எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, நீங்க எடுத்துக்கோங்க. யார் அடிக்கிறீங்க? யாரையும் அடிக்கல, எவ்வளவு அடிச்சா அவ்வளவுதான், காலி பிடிடுவான். ஓ, அந்த காக்கா அரிசி, அவன் அவன் அரிசி. ஓ குதிரை ப்ரோ, ஒண்ணுமே போடல அடிச்சு பாத்தோம். இருக்க வரங்கி அவன ஒண்ணுமே பண்ணல, அடிக்கிறான். பிரைமிட் இது, அதாவது என்ன சொல்றது, அந்த பிரைமிட் கொடுத்தா இவன் டேம் ஆகும். இவன் ஆல்பா, இதுல நார்மல் பகசிஸ்ல வந்துட்டு அவனுக்கு பெரிஸ் அந்த தேங்காய் முடி கொடுத்தாலே டேம் ஆயிடுவான். இவன் ஆல்பா, வேற லெவல்ல இருக்கான் பாருங்க ப்ரோ. இப்போ நம்ம டேம் பண்ணிட்டோம், உங்க பாடி இங்க தான் கிடக்குது, இந்த லூட் எடுத்துங்க. மேல போயிட்டான். அங்க ஒரு பகசிஸ் ப்ரோ, ஒரு ரெண்டு பேரு போயிடுச்சா? நானே எனக்கே கண்ணா முன்னா ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்குன்னே தெரியல. நான் இப்ப ராத்தி இங்கதான் வச்சிருந்தேன், அங்க போய் எப்படி செலக்ட் ஆனுச்சுன்னு தெரியல. ரெண்டு இதுதான் ப்ரோ, இப்ப எத்தனை, ரெண்டு போன வீடியோவும் இந்த வீடியோ தான். லாஸ்ட் வீடியோ அப்படி ஆயிடுச்சு, இந்த வீடியோவும் 5 நிமிஷம் வீடியோ தான் வருது, என்னன்னே தெரியல. ஓ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் எல்லாம் போயிடுச்சு. சசி போட விளாட்றது பாதி விஷயம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. குதிரையிட்ட மூஞ்சிலே உதவ வாங்கினா அதுவும் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. என்ன இடிக்குது மழை பெய்தோ? ஆமா, இல்லை பேராசோரஸ் அங்கே எங்கே முட்டிட்டு என்ன என்ன கதை, நேராக போக மாட்டியா? இடி பயங்கரமா அடிக்குது காய்ஸ்.
38 லெவல் போட்டேனா பிடி பிடிச்சிட்டேனா அதுக்கு அப்புறம் எனக்கு ஈஸியா இருக்கும். ஓ நான் 36 பீட்டம் ப்ரோ. 36 பீட்டிங்களா? ஆமா நான் என்ன கிராப் பண்ணவே இல்லல ஏதோ. ஏ ஆளுக்கு பேஸுக்கு போறோம் போறோம் போயிட்டே இருக்கான். போனா பழகணும் பேஸுக்கு. இந்த தடவை ரெக்கார்ட் ஏச்சும் பண்ணிச்சு கடுப்பாயிடுவேன் நானு. ஓகே உள்ள வந்தாச்சு. ஓகே எனக்கு 6 லெவல் வந்திருக்கு. நான் 39 லெவல் வந்துட்டேன் ப்ரோ. இனிமே தான் ஒருத்தர் தான் ஸ்பான் ஆகும் நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே நான் பிடி சேர்ல அன்லாக் பண்ணிட்டேன். அடிச்சு ஒருத்தன் படுக்கப்பட்டான் ப்ரோ. இந்த ஒரு நாரப்ப பிடி டேப் சேர மாதிரி இருப்பான்ல. ஆமா நான் கீயே எவனோ ஒருத்தனை அடிச்சிருந்தேன் ஐடுக்காக அடிச்சு படுக்கப்பட்டான. ஆமா இவன் டேம் பண்ணோம்னா அது பின்னாடி அவன் சேடலில் இந்த கேஸ் வச்சு பறக்கலாம் ப்ரோ. வேற லெவல் இருப்பான் அவன். ஏஞ்சிருக்க போறான்டா ஓடிடுறாங்க. ஐயோ வாயில தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் இங்கே கொண்டு ப்ரோ அவனை. ப்ரோ எனக்கு ஏரோ கிடைச்சிச்சு, ஃபைவ் கிளாஸ் கிடைச்சிச்சு. வேற லெவல் ஃபைவ் கிளாஸ் நார்மல் ஃபைவ் கிளாஸ் கிடைச்சிருக்கு ப்ரோ. இவன் ஃப்ரேம் பட்டுறான் ப்ரோ. ஐயோ அது தெரியாம போச்சே. ஓ நீல கலரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களா? நீல கலர். ஆமா ஆமா ப்ரோ. ப்ரோ இது என்ன ஃபைவ் கிளாஸ் இப்படி இருக்கு? ஏதோ ஒரு ஃபைவ் கிளாஸ் கொடுத்தானோ ரோஸ் கலர் இருந்தது. ஃப்ரேம் பட்டுறான் அதான் பையன். நல்லா வாங்குறான் ப்ரோ. இவனு ஒரு இவனு ஒரு பிடி இவனு ஒரு இது கொடுக்குறான் ப்ரோ. ஃபைவ் கிளாஸ் ரோஸ் கலர்ல இருக்கு. ஆனா ஏகப்பட்ட விஷயம் காட்டுது. என்னென்ன காட்டுது? நான் அப்படியே இங்க ஒரு கேவ் இருக்கும் ப்ரோ, அந்த இடத்துல தான் இருக்கேன். வேற லெவலு இருங்க நான் மார்க் கட்ட சொல்றேன். ரெட் வுட்டுக்கு மேல வந்தீங்கன்னா நீங்க மேல வரணும் ப்ரோ. நல்லா கரெக்டா எங்க இருக்கன்னா 35 78. எனக்கு தான் தெரியாது ப்ரோ. மேப்பு மேப்பில் பாருங்க ப்ரோ. நான் மேப்பில் தான் சொல்கிறேன், ஃபைவ் கிளாஸில் சொல்லலை. மேப்பை ஜூம் பண்ணிங்கன்னா மேலேருந்து எல்ஏடியில் 35, அந்த 30-40 நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா 78. பக்கத்தில் தான் இருக்கேன் நான். ம் அப்போ பக்கத்தில் தான் இருக்கேன். ரெட் ரோட்ஸில் தான் இருக்கேன் இப்போ. ஓகே ஓகே. இவன் இந்த இந்த மீட்லாம் சாப்பிட மாட்டானா அவன்? ராவ் பெய் மீட்டு தான் கேட்குறான். நான் ஒரு பீட்டிக்கு போலப்பட்டவங்க ப்ரோ. ஓயின்ட்டான் ஆளு. ஐயோயோ டேய் நீ என்ன சண்டைக்கு வந்தாடா நாரப்பையில? இந்த காம்பியை அடிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. சின்ன காம்பி அடித்தோன்னு சொல்லிட்டு அவனை அடித்தான். பெரிய காம்பி அந்த ஃபயர் காம்பி வந்துட்டான். போட்டிங்களா இல்லையா? என்ன போட்டான்? ஆர்டிஃபைல் எடுத்துட்டீங்களா? இல்லை எடுக்கணும். நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் அனிமல் நெத்து வைக்க முடியாது ப்ரோ. நெத்து வைக்க இடம் இல்லை அதிகமா. பின்னாடி பாருங்க, பின்னாடி வாங்க. 500? ஆமா ஐயோ பின்னாடி வாங்க. நீங்க என்னோட பாஸ்டா போறீங்களட்டுக்கு? மூவ்மென்ட் ஸ்பீடு கொஞ்சம் போட்டிருக்கேன். குட்டியா இருந்தா கடகடகடா மீட்டர் இருக்கீங்க. அப்படியே தண்ணியில தான் ப்ரோ. தண்ணியில ஒருத்தன் ஒரு பீட்டி கிடப்பான். அப்படியே வந்துருங்க இங்க ப்ரோ. முன்னாடி மஞ்சள் கலர், மஞ்சள் கலர் நார்மல் கலர் டேம் ஐட்டம் ப்ரோ. இருங்க அவனை பிடிப்போம். அவனுக்கு கேக்குதான்னு பாருங்க. அவனுக்கு கேக்குது. பெரிய விஷயமா இருக்கும். பீட்டி புடிச்சாச்சு. ஆனா அவனுக்கு சேடல் சேர முடியாத நிலைமையில இருக்கும். ஒரு நார்மல் பிடி பேட்டர் தான் 26 லெவல் தான் நினைக்கிறேன்.
இங்கே ப்ரோ ப்ரோ இங்கே ஒருத்தன் அவனே சேர்த்துட்ருக்கான் ப்ரோ, அடிச்சு யார் ஆடுற சண்டை, எத்தனை லெவல் அவனுக்கு? ஐயோயோ இப்போதான் பிடிச்ச பிடியா கொண்டுட்டான் ப்ரோ ஒருத்தன் ப்ரோ, தெரியாத தினமும் ஒருத்தன் 10,000 ஹெல்த் தான் இருந்தான் ப்ரோ, அவனுக்கு பாதி ஹெல்த் ஒருத்தன் அடிச்சு குறைச்சி வச்சுருந்தான், அவனை அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்தான் ப்ரோ. ஐயோயோ ப்ரோ இவன் வேற பேரு டிஓஏ, தண்ணிக்கு தண்ணிக்கு ஆப்போசிட்ல பாருங்க, அப்படியே ஒருத்தன் இருப்பான் பாருங்க, அந்த கண்ணாடி மாரி இருக்கவன். ஆமா இவன் டேஞ்சரஸ் ஆனாச்சே. என்ன ப்ரோ இடம் கண்டுபிடிச்சி இடத்துக்கு போயாச்சா, செட்டில் ஆயாச்சா? இடத்துக்கு போய் செட்டில் ஆயாச்சு ப்ரோ. ப்ரோ அந்த இவன் வந்துட்டான் ப்ரோ, நீங்க ஒன்னு இது பிடிச்சிங்களே புலை விரைவில், அந்த இது கண்ணாடி மாரி இருப்பானே, கண்ணாடி மாரி இருக்கான் ப்ரோ, அவனை பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிக்கிறதா? அவங்க அடிச்சு கொண்டுட்டு இருக்கான் ப்ரோ எங்களை. என் பீட்டி எப்போதான் ஒரு பீட்டி பிடிச்சே கொண்டுட்டான், என்னையும் கொண்டுட்டான் ப்ரோ. அவன் போயிட்டானா இருக்கானா? அவன் பாருங்க எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். யாரு? அதான் அந்த கண்ணாடி மாரி இருப்பான் ப்ரோ. ப்ரோவியாவே நீங்க எதுவும் அப்படிதான் அப்படிதான் ப்ரோ. ப்ரோ என் பேசு பக்கத்துல இருக்கான் ப்ரோ, என்ன பண்றது நானு? சண்டை பயங்கரம் ப்ரோ. ப்ரோ ஃபால் டேமேஜ் ஆகுது. என்ன? ஆ ஃபால் டேமேஜ் ஆகுது. எனக்கு ஒண்ணும் தெரியல என்ன நடக்குதுன்னு. சாடில் போட முடியுது ப்ரோ. சாதா படுறோம் ஒரு சாடிலே போட்டுக்கலாம் ப்ரோ. இப்படிக்கு யாரால இவனை பிடிச்சிட்டே? என்னத்த பிடிச்சிங்க? நான் பிடிச்சிட்டேன் ப்ரோ. எனக்கு அந்த வளையம் ஒண்ணு கிடைச்சிருக்கு ப்ரோ. ரெண்டு வளையம் கிடைச்சிருக்கு. இந்தோமி இந்தோமி டோக்கன். அது எதுக்கு? ஆ எனக்கு தான் ப்ரோ. அத இல்ல தர மாட்டேன். என்ன ஒரு பிடி இருந்தா புடிச்சிட்டு போவோம். என்ன நம்ம இங்க வரும்போது எல்லாம் வரணும் அப்படின்னா கோவம் என் மேல. ஓ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒட்டு எல்லாம் இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. அதான் கைஸ் என்ன தெரியல, இது ரெண்டு நாள் வீடியோ கைஸ். ரெண்டு நாள் வீடியோ ஒரு வீடியோவில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா வீடியோ ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகலை எனக்கு. அது என்ன பிரச்சனை தெரியல கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சரி பண்ணிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வீடியோ கட் ஆகும் கைஸ். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் நான் உங்கள் ஏகே. பாய், சி யூ லேட்டர், டாடா.